வேலூர் மாவட்டம் அரக்கோணம் பக்கத்தில் இருக்கிற பணப்பாக்கம் அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்த மோனிஷா, தீபா, ரேவதி, சங்கரி அப்படின்னு நாலு ஸ்டூடெண்ட் 24/11/2017 அன்னைக்கு ஒரு கிணத்துல குதிச்சு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. இந்த நான்கு மாணவிகள் ஒன்று சேர்ந்து கூட்டா ஏன் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தினுச்சு. மாணவிகளுடைய மரணத்திற்கு காரணமானவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பணப்பாக்கம் பகுதியில் இன்னைக்கு கடையெடுப்பு போராட்டமும் நடந்துகிட்டு இருக்கு. பதட்டமாக இருக்கிறதுனால அந்த பகுதியில் போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டு. இந்த நிலையில நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு முதற்கட்ட விசாரணையில மாணவிகள் ஏன் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது குறித்து ஒரு அதிர்ச்சியான தகவலும் வெளியாயிருக்கு. சமீபத்தில் நடந்த பருவ தேர்வுல மாணவிகள் மோனிஷா, தீபா, ரேவதி, சங்கரி உட்பட சில 11 மாணவிகள் குறைவான மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறதா தெரியுது. அதனால ஆசிரியர்கள் திட்டி மாணவிகளுடைய பெற்றோர்களை அழைச்சிக்கிட்டு பள்ளிக்கு வரணும் அப்படின்னு கட்டளையிட்டிருக்கிறாங்க. அழைச்சிக்கிட்டு வராததுனால பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் ரமாமணி உள்ளிட்ட சில ஆசிரியர்கள் மாணவிகளை மற்ற மாணவர்கள் முன்னாடி திட்டி வகுப்பிற்கு வெளியே நிற்க வைத்ததா சொல்லப்படுது. இதனால மனமுடைந்த மாணவிகள் கிணற்றில் குதித்து தற்கொலை செஞ்சிருக்கிறாங்க. பள்ளிக்கு ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பாழடைந்த கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்யணும் அப்படின்னு அவங்க முடிவெடுத்திருக்கிறாங்க. மோனிஷா முதல்ல கிணற்றில் குதிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரேவதி, தீபா, சங்கரி ஆகிய 3 கிணற்றில் குதிச்சிருக்கிறாங்க. இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த 2 மாணவிகளும் அவங்க மூச்சு திணறதை பார்த்து பயந்து போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து கிராம மக்கள் பார்த்துருக்காங்க. ஆனால் 4 மாணவிகளும் இது சம்பந்தமா பள்ளி தலைமை ஆசிரியர் ரமாமணி, ஆசிரியை மீனாட்சி சுந்தரேஸ்வரி இவங்கெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறதா மாவட்ட கல்வி அதிகாரி அறிவிச்சிருக்காரு. அண்ட் திங்கட்கிழமை மற்ற மாணவிகள்கிட்டையும் விசாரணை நடக்கும் சொல்லியிருக்காரு. திருடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா முதல் அந்த வீட்டில் ஒரு நன்றியுள்ள ஜீவன் இருக்கும், அந்த நன்றியுள்ள ஜீவனுக்கு பிஸ்கட்டை வாங்கி கொடுத்துட்டு தான் அந்த ஈஸியா போய் அந்த பங்களாவை கொள்ளடிப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு மக்களாகிய நன்றியுள்ள ஜீவன்களை எல்லாம் பணங்கிற விஷயம் பிஸ்கட்டை போட்டுட்டு அவங்க அதிகாரத்தில் போய் உட்காந்து உறிஞ்சி அவங்க ரத்தத்தை உறிஞ்சி அது மூலமா 1000,000,000,000 கோடிக்கு அதிபதியா இருக்காங்க.